ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டீட்டெயில்டு கைடு வெப்சைட் ஹோஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஓவர்வியூ மாதிரி நம்ம ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருந்தோம் ரீசெண்டாக, லாஸ்ட் வீக். எப்படி ஒரு வெப்சைட்டை இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணுறது, ஹோஸ்ட் பண்ணுறது, அதாவது டொமைன் நேம்னா என்ன, இந்த மாதிரி எக்கச்சக்க டீட்டெயில் ஷேர் பண்ணியிருந்தோம். பட் நிறையா பிகினர்ஸ்க்கு சரியாக புரியலை. ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் எடுத்து ஒரு சீரீஸ் மாதிரி லான்ச் பண்ணுறோம். ஸோ பேசிக்ஸ் கொஞ்சம் நான் அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ பேசிக் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எல்லாமே இந்த டியூட்டோரியலில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் கைஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எந்த டொமைன் வச்சு இந்த டியூட்டோரியல் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, tamilaks.com. ஸோ நான் பை பண்ண ஒரு புது டொமைன். இந்த டொமைன் நேம் வச்சு தான் உங்களுக்கு எல்லா டியூட்டோரியல்ஸும் நான் சொல்லித்தர போகிறேன். அண்ட் ஹோஸ்டிங்க்கு நான் யூஸ் பண்ணியிருக்க பிளாட்ஃபார்ம் வந்து ஹாஸ்டிங்கர் பிளாட்ஃபார்ம். இதை பை பண்ணுற டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன், அகெயின் ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறேன். ஸோ நான் இந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 60 ரூபா இருந்தாலே போதும், உங்களோட ஓன் சைட்டை நீங்கள் லான்ச் பண்ணலாம். இன்கேஸ் டொமைன் பை பண்ணுறதா இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் ஃப்ரீ கூப்பன் கோடும் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணி பை பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜ் வந்துடும். இங்கேருந்து நம்ம செட்டப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் நான் சொல்லியிருந்தேன், டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ டொமைன் செட்டப் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் பை பண்ணால் மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காக எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனும் நடந்துடும். ஒன் செகண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அந்த மேனேஜ் அப்படின்ற பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். ஒரு டொமைன் நேம் பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜ் எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக்காக இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஓகே, லாகின் பண்ணிக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா உங்கள் டொமைனோட பேசிக் டீட்டெயில் வரும். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஜஸ்ட் இருந்தாலும் ஒரு செக்அப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஹோஸ்ட் பண்ணும்போதோ இல்லை நம்ம வெப்சைட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணும்போதோ லைட்டாக செக் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஆக்டிவில் இருக்கா இல்லையா, நம்மளோட ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆனில் இருக்கா இல்லையா, டொமைன் லாக் ஆகிருக்கா இல்லையா, அதெல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருந்துச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் சைட் நல்லா ஒர்க் ஆகிட்டுருக்கு, உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். ஸோ ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் எப்பயுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம சேஃப்டிக்காக அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து who.is அப்படின்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணுறேன். எந்த சர்வீஸ்னாலும் சரி, நம்ம டொமைன் டீட்டெயில்ஸ் எல்லாமே பப்ளிக்காக எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் tamilaks.com போட்டு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணேன் அப்படின்னா என்னோட வெப்சைட்டோட மொத்த டீட்டெயில்ஸ் வரும். இந்த மாதிரி காமன் வெப்சைட்ஸ்லலாம் போய் நம்ம மற்ற வெப்சைட்டோட டீட்டெயில் எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ண என்னோட இன்ஃபோலாம் இங்கே வருது. நேம் நான் ஹோஸ்டிங்கர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ரெஃபரர், எப்போ என்னோடய சைட் கிரியேட் பண்ணேன், எப்போ அப்டேட் ஆச்சு, எப்போ ரெஜிஸ்டர் ஆச்சு, அதுக்கப்புறம் நேம் சர்வர், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் டேட்டா அப்படின்னு வருது பாருங்கள் கீழே. இதுதான் மெயின். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நேம் ரிடாக்டட், நம்மளோட ஆர்கனைசேஷன், நம்மளோட அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், போஸ்டல் கோட், கண்ட்ரி, ஃபோன் நம்பர், இமெயில், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மறைச்சிட்டாங்க நம்மளோட ப்ரைவசிக்காக. ரிடாக்டட் ஃபார் ப்ரைவசி அப்படின்னு வருது. ஸோ இது எப்போ வரும் அப்படின்னா இந்த ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆனில் இருந்தால் மட்டும்தான் வரும். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ண மாட்டாங்க. ஆன் பண்ணாட்டி என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பை பண்ணும்போது கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் மெயில் ஐடி எல்லாமே. இப்படி நீங்கள் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் ஆன் பண்ணாட்டினா என்ன ஆயிரும்னா, இந்த மாதிரி நம்மளோட டொமைனை வச்சு யாராச்சும் சர்ச் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் லீக் ஆயிரும், எல்லாரும் அடுத்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்குது. மோஸ்ட்லி நிறையா பேர் இந்த ஃபீச்சரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க, உங்கள் ப்ரைவசியை பண்ண, அதாவது ப்ரைவசி ஆக்கணும் அப்படின்னா. பட் ஹோஸ்டிங்கரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிளான்லேயே அது இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ அதனால நம்ம ப்ரைவசி ப்ரொடெக்ட் ஆகுது. ஸோ நம்மளோட எந்த டேட்டாவும் லீக் ஆகாது. ஸோ அதனால இதை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ப்ரைவசி ப்ரொடெக்ஷன். அண்ட் டொமைன் லாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் tamilaks.com ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ டெவலப் பண்ணும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஒரு மிஸ்டேக்காக தெரியாதனமாக டெலிட் பண்ணிட்டேன், இல்லை அப்படி இல்லை
ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டொமைன் லாக்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம பெர்மிஷன் இல்லாமல் வேற யாரும் நம்ம டொமைனை யூஸ் பண்ண முடியாது. இதுவும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான். நம்ம டொமைன் நேமை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது, இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கோ இல்லை மற்ற பர்பஸஸ்க்கோ. ஸோ அந்த ஒரு சேஃப்டிக்காக அது கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி சம்டைம்ஸ் டிஃபால்ட் இதெல்லாம் ஆஃப்ல இருக்கும், அதை ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஃபீச்சரும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் எஃபிஷியண்ட்டாக உங்களால் யூஸ் பண்ண முடியும். எதுக்கு நம்ம அதை பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் உங்களோட சீக்ரெட் கீ இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப மெயின். ஸோ இதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் டொமைன் சீக்ரெட் கீ அக்கஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மேபி அவங்க டொமைனை அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், இல்லை சம் மெயின் அப்டேஷன்ஸ் இதனால அவங்க பண்ணலாம். இப்போதைக்கு ஒன்றும் தேவையில்ல, ஜஸ்ட் யார்ட்டையும் ஷேர் பண்ணாமல் இருந்தால் போதும். அண்ட் இது ரெண்டும் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம டொமைனில் வந்து மெயினாக இதுதான், ஸ்டேட்டஸ் ஆக்டிவில் இருக்கணும், ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கணும், டொமைன் லாக்ல இருக்கணும், அவ்வளோதான். அண்ட் அகெயின் நம்ம ஹோஸ்டிங் போயிடலாம். ஸோ இதுதான் டொமைனை பொறுத்த வரைக்கும் பேசிக் ஸ்டேட்டஸ். ஸோ எக்ஸ்பயர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தான் நம்ம ஹோஸ்டிங் போக போகிறோம், மேனேஜ். ஸோ நம்மளோட கண்ட்ரோல் பேனல் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ கண்ட்ரோல் பேனல்னா இங்கேருந்து நம்ம நம்ம மொத்த சைட்டுக்கு எதை வேணால் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுதான் பேசிக்காக கண்ட்ரோல் பேனல். இதில் இருக்க ஒவ்வொரு செட்டிங்ஸையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட வெப்சைட் வந்து tamilaxx.com. ஸோ tamilaxx.com விசிட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ ஜஸ்ட் யூஆர்எல்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா tamilaxx.com இருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் பை பண்ணிவிட்டு ரீலோட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் லோட் ஆகும். ஓகே, ரீலோட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து லோட் ஆகலை. ஏன் லோட் ஆகும் அப்படின்னா இங்கே ஒரு எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக் ஃபெயில்டுன்னு வருது. சம்டைம்ஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்படி ப்ராப்ளம் இது ரெக்டிஃபை பண்ணுறதுன்ட்டு. இது வந்து நீங்கள் உங்கள் ப்ரௌசர், இது வந்து கிளவுட். உங்களுக்கும் ப்ரௌசருக்கும் நடுவில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதாவது உங்களுக்கும் கிளவுட் டேட்டாக்கும், கிளவுட் டேட்டாக்கும் ஹோஸ்ட்டுக்கும் நடுவில் தான் ஏதோ ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக் அப்படின்னு வருது. ஸோ நிறையா பேருக்கு வந்து எஸ்எஸ்எல்னாலே என்னன்னு தெரியாது. ஸோ உங்களுக்கு பேசிக்காக என்னன்னு சொல்கிறேன். வாட் இஸ் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு காட்டும். எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட வெப்சைட் இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்கு சேஃப்டி மாதிரி கொடுக்குற ஒரு பப்ளிக் கீ சர்டிஃபிகேட். ஜஸ்ட் டெக்னாலஜி டேர்மில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலை அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன். அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்டை ஜஸ்ட் நான் இங்கே காட்டுறேன். இந்த வெப்சைட்டுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பூட்டு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வெப்சைட்டோட கனெக்ஷன் செக்யூரா இல்லையா, இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் செக்யூர்னு வருது. ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டில் இந்த ஐக்கான் இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற டேட்டா எல்லாம் சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு வெப்சைட் ரெடி பண்ணுறோம், நம்ம ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்லேயும் நம்ம எப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னா செக்யூரிட்டி கொடுக்கணும். அப்போ தான் அந்த வெப்சைட்டை மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற சர்டிஃபிகேட் தான் சிம்பிளாக எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஒரு வாட்டி கிளியராக செட்டப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இருக்கும் எஸ்எஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகலை எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், அதனால தான் நம்மளுக்கு வெப்சைட் எடுக்க மாட்டேங்குது. நான் ஆல்ரெடி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், பட் புதுசாக வரவங்களுக்கு தெரியாதுன்றக்காக நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஸோ தட் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்களும் இது மாதிரி சரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா அந்த எரர் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த எரருக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் போட்டோம் அப்படின்னா சால்வ் ஆயிரும். இதெல்லாம் ஏன் இப்போ நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த கண்ட்ரோல் பேனல் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். நீங்களே உங்கள் சைட்டை எப்படி வேணாலும் எடிட் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியல, ஒரு இன்ஸ்டியூட்லேயோ ஒரு கடையிலையோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிலேயோ போய் நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மினிமம் ஒரு 15,000 ஆரம்பித்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் மாதம் மாதம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நிறைய காசு வாங்குவாங்க வெப்சைட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இந்த விஷயம்லாம் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே காசு கட்டி கட்டி எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்களே வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு உங்கள் சைட்டில் ஒரு எரர் வந்தாலோ ஒரு ஃபால்ட் வந்தாலும் நீங்களே சரி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இன்ஸ்டால் ஆனோடனே நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, சக்சஸ்ஃபுல்லி எனேபிள்ட் அப்படின்ட்டு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டால்ட் எஸ்எஸ்எல்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எந்த டொமைனுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த பேர், அதுக்கப்புறம் என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பைரி ஆகுமான்னு கேட்டால் எக்ஸ்பைரி ஆகாது, சைட் இருக்க வரைக்கும் ஓடிட்டே இருக்கும் லைஃப் டைம். ஸோ எவ்வளோ அந்த என்கிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண அந்த செக்யூரிட்டி கீயோட சைஸு, இன்கேஸ் உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்ஃபோர்ஸ் HTTPS அப்படின்னா ஒன்றும் இல்லை, அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை ரீலோட் பண்ணலாம். எஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்டு கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம சைட்டு செக்யூராக இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா HTTPSன்னு வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் செக்யூர்னு வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ் இருக்காது. இந்த எஸ் எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டிக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த எஸ்ஸை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் http://tamilhacks.com கொடுத்து லோட் பண்ணுறேன், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நான் இந்த இடத்துல போயிட்டு வெறும் HTTP கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக எஸ் ஆட் ஆயிரும். இந்த எஸ் எதுக்கு அப்படின்னா செக்யூரிட்டி. நான் செக்யூரிட்டி வேணாம் அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக செக்யூரிட்டி ஆட் ஆயிரும். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த HTTPS. இன்கேஸ் அது வேணாம் அப்படின்னா நம்ம எடுத்து விட்டுக்கலாம். பட் மோஸ்ட்லி அது இருக்கணும், அது இருந்தால் தான் நம்ம சைட்டுக்கு வந்து சேஃபாக அண்ட் செக்யூராக இருக்கும். ஏன்னா தெரியாதனமா யாராச்சும் செக்யூர் இல்லாமல் கனெக்ஷன் ஓப்பன் பண்ணாலும் நம்ம சைட்டே என்ன பண்ணிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு செக்யூரிட்டி ஆட் பண்ணி செக்யூரான கனெக்ஷன் கொடுத்துரும். ஸோ நம்ம வெப்சைட் எப்பயுமே செக்யூராக இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதை ஏன் வச்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு வெப்சைட்டுக்கு நம்ம செக்யூரிட்டி கொடுக்கணும், அப்போ தான் அதை எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த செக்யூரிட்டியை தான் சிம்பிளாக என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஷாப்பிங் வெப்சைட் பண்ணுறேன் ஃப்ளிப்கார்ட் மாதிரி, என்னோடய வெப்சைட்டில் ட்ரெஸ்ஸு ஃபோன்லாம் இருக்குது, யாராச்சும் ஃபோன் பை பண்ணணும் அப்படின்னா பை ஆப்ஷன் கொடுத்து பை பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு பணம் பே பண்ணுவீங்க. அப்போ பணம் பே பண்ணும்போது நம்மளோட கனெக்ஷன் செக்யூராக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸு கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சேஃபாக இருக்கும். இன்கேஸ் செக்யூராக இல்லாட்டி அப்படின்னா சேஃபாக இருக்காது, யார் வேணாலும் நம்ம டேட்டாவை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ செக்யூரிட்டி எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டொமைன் இருக்குல்ல, நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கா இல்லையான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்மளோட டொமைனோட ப்ரைவசியெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் பேஜ் டிஃபால்ட்டாக வருதான்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்எல் கனெக்ஷன் இருக்கா, செக்யூராக இருக்கா அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஒரு சைட் வாங்கி டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பண்ணணும், எந்த ஆர்டரில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு பிகினருக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போது அவ்வளோதான், ஜஸ்ட் இந்த பேஜ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேஜ் டீஃபால்ட்டாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட ஓன் வெப்சைட்டை எப்படி இதில் லான்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம இங்கே போயிடலாம். இங்கே போயிட்டு டேஷ்போர்ட் அப்படின்றதுக்கு போயிருங்க. டேஷ்போர்ட் அப்படின்றதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளோட எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது ரொம்ப சிம்பிளாக ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வெப்சைட் பில்ட் பண்ண தெரியணும், வெப்சைட் இருந்தால் தான் அதை நம்ம ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணி லான்ச் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு வெப்சைட்டாக பில்ட் பண்ண தெரில அப்படின்னா நோ ப்ராப்ளம், நம்மளோட யூடியூப் சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா வெப் டெவலப்மெண்ட் சீரீஸே ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராச் எப்படி நீங்களாக வெப்சைட் பில்ட் பண்ணுறது, HTML யூஸ் பண்ணி அந்த டியூட்டோரியல் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஓன் வெப்சைட்டை பேசிக்காக நீங்களாகவே பில்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பில்ட் பண்ணிட்டு தான் வச்சுக்கோம். ஸோ டெமோ பர்போஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே ஜஸ்ட் அ மினிட், சிம்பிளாக index.html அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அதோட கோட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், ஒரு HTML டாக்குமெண்ட்டில் டைட்டில் பேசிக்காக தமிழாக்ஸ்னு கொடுத்துருக்கேன், பாடியில் வந்து திஸ் இஸ் அ டெஸ்ட் சைட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பர்போஸ்க்காக. நீங்கள் உங்களோட மொத்த சைட்டையும் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட மொத்த சோர்ஸ் கோடையும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் வெப்சைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா கோடு, அந்த கோடை அப்லோட் பண்ணணும். ஃபஸ்ட் இதில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் சைட்டுன்னு வருது. இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெட்டில் லான்ச் பண்ண போகிறோம்.
ஸோ டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. இப்போது நம்ம எங்கே இருக்கோம் இந்த இடத்துல இருக்கோம். ஸோ நம்மளோட ஃபைல் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல அப்லோட் பண்ணலாம். இப்போது ஒரு நல்ல வெப்சைட் நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து HTML, CSS, JavaScript இந்த மாதிரி எக்கச்சக்க ஐட்டங்கள்லாம் போட்டு ரெடி பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் சைட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைலாக இதில் அப்லோட் பண்ண முடியாது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபைலை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிப் டார் இல்லாட்டி டார் டாட் ஜிப் அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். மாற்றுறது ரொம்ப சிம்பிள் தான். உங்கள் சோர்ஸ் ஃபைல் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் போட்டுக்கோங்க. ஃபோல்டரில் போட்டுட்டு அந்த ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். உங்ககிட்ட WinRAR இருந்தால் போதும். ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஆர்ச்சிவ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மெட்டில் ஆர்ச்சிவ் பண்ணான்னு கேட்கும். ரேரு, ரேர் ஃபோர், ஜிப் அப்படின்னு இருக்கும். ஜிப் அப்படின்னு கொடுங்க. இந்த இடத்துல பேர் ஏதாச்சும் வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா தமிழ் ஹேக்ஸ் சைட்னால நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஜிப் ஃபைல் ரெடி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா சூஸ் அ ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம டெஸ்க்டாப் லொக்கேஷனில் இருக்கும். ஸோ டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துடும் தமிழ் ஆக்ஸ் ஜிப் அப்படின்ட்டு. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்லோட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள் தான். சிங்கிள் ஃபைலாக இருந்தால் நீங்கள் இன்னும் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் போய் எல்லாத்தையும் செக் பண்ணலாம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணுறோம்ல இந்த மாதிரி சோர்ஸ் கோடு, நம்ம சைட்டுக்காக டெவலப் பண்ண கோடிங் எல்லாமே, அதை எங்கே போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா கீழே ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களோட லெஃப்ட் சைடில். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆயிரும். ஃபைல் மேனேஜர்னா ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம ஃபோன்லலாம் ஃபோட்டோ எடுத்தோம்னா எப்படி போய் பார்ப்போம், கேலரியை கிளிக் பண்ணால் அதில் வரிசையாக ஃபோட்டோ வரும். அதே மாதிரி நம்ம ஃபைல் மேனேஜர் ஃபோனில் யூஸ் பண்ணுவோம்ல, சேம் கான்செப்ட் தான். இங்கே நம்ம வெப்சைட்டோட ஃபைல் மேனேஜர், இங்கே நம்மளுக்கு தேவையான கோடிங் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்மளோட டீஃபால்ட் பேஜ் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு tamilhacks.com. ஸோ அதுலேயே போய் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் சைட் ஒர்க் ஆகும் அப்படின்றக்காக பேசிக்காக அந்த பேஜ் நீங்கள் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணணும்னா இந்த இடத்துல போய் மாடிஃபை பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. வெப்சைட் tamilhacks.com ஹஸ் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் ஆன் த சர்வர். ஸோ அவங்க சர்வரில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு டீஃபால்ட் பேஜ். உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைல் மேனேஜரில் பப்ளிக் HTML ஃபோல்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் உங்களோட சைட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் மேனேஜரை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபைல் மேனேஜர் வந்துடுது. இப்போ நான் நிறையா சைட் வச்சுருக்கலாம். ஸோ எந்த சைட் வேணுன்றதை நான் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ டொமைன்ஸ் அதுக்கு போங்க. எப்பயுமே டிஃபால்ட்டாக டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும். நான் எந்த வெப்சைட்டில் என்னோட சோர்ஸ் கோட் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னா tamilhacks.com. ஸோ அதனால் நான் அதை கிளிக் பண்ணுறேன். அண்டு பப்ளிக் HTML. ஸோ இந்த பப்ளிக் HTML கீழே தான் நம்ம எல்லா ஃபைலையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் போடுற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல லைவாக நம்மளோட சைட்டில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா default.php இருக்கு, அது அதை வச்சு தான் அந்த சைட் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த ஃபைல் இந்த இடத்துல இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண போகிறேன். டெலிட், இப்போ டெலிட் ஆயிடுச்சு. இங்கே போய் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரீலோட் பண்ண போகிறேன். இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆகுதுன்னா எதுவுமே வரல. ஏன்னா நம்ம சைட்டு டொமைன் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, ஹோஸ்ட் ஆயிடுச்சு, பட் என்ன ஃபைல் இந்த இடத்துல வரணும் அப்படின்றத நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதனால் அது வரல. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்க அந்த index.html என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் இந்த இடத்துல பண்ணுறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஃபைல் செலக்ட் ஆயிடுச்சு. அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கேட்குது, அப்லோட் கொடுக்குறேன். நம்மளோட ஃபைல் அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளோட சைட்டுக்கு போயிட்டு ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் சைட் அப்படின்றது லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்நெட்டில் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் எங்கே வேணால் போகலாம், இன்டர்நெட் அதாவது வேர்ல்டில் எங்கே வேணால் இருக்கலாம். ஜஸ்ட் கூகுள் இல்லாட்டி ஏதாச்சும் சர்ச் இன்ஜினில் போயிட்டு tamilhacks .com அப்படின்னு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இப்போ என்ன வரும் அப்படின்னா திஸ் இஸ் அ டெஸ்ட் சைட் அப்படின்னு வரும். ஏன் இது வருது அப்படின்னா நம்ம அதுக்கு தான் கோட் எழுதியிருக்கோம். ஸோ இப்படி தான் உங்களோட ஓனாக நீங்கள் கிரியேட் பண்ண எந்த சைட்டை வேணாலும் இன்டர்நெட்டில் ஈஸியாக லான்ச் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு இதை நான் உங்களுக்கு லான்ச் பண்ணி காமிச்சேன். நீங்கள் ஓனாக கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணி இந்த இடத்துல போட்டீங்க அப்படின்னா மொத்தம் ஃபைலும் ரீலோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு லான்ச் ஆகி எல்லாமே வந்துடும்.
அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். போனா உங்களோட சோர்ஸ் ஃபைல்ஸை நம்ம ஹோஸ்டிங்கர்ல அப்லோட் பண்ணுறது. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டேஷ்போர்டில் பேசிக்கா டொமைன், டொமைன் ப்ரைவசி, சைட்டு, சைட்டோட எஸ்எஸ்எல், அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ண உங்களோட ஓன் வெப்சைட்டை எப்படி லான்ச் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் இந்த கண்ட்ரோல் பேனல்ல இருந்து. ஸோ ஒரே வீடியோவில் லென்த்தாக அவ்வளோ நான் கவர் பண்ண விரும்பலை, உங்களுக்கும் கொஞ்சம் போரிங் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டியூட்டோரியலில் நம்ம இன்னும் டீப்பாக அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பற்றி பார்ப்போம். இதை வந்து வரிசையாக ஒரு சீரீஸ் மாதிரி நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அண்ட் இருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஃபீச்சர் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் டீட்டெயிலாக. ஸோ டோன்ட் வரி கைஸ். ஒரு வெப்சைட்டே பில்ட் பண்ணாத ஒரு பிகினருக்கும் தெரியணும் இந்த விஷயங்கள்லாம் அப்படின்றதுக்காக தான் ஒன்று ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதோட கண்டினியூஷன் எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டியூட்டோரியல்ஸ்லேருந்து நம்ம ரெகுலராக பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். We'll be right back.